இனிய மாலை வணக்கம் சூரியதம் சென்ற செய்திப்பாகம் நூற்றி இருபத்தி ஒன்றுடன் தற்சமயம் பிரான்சில் இருந்து நௌலவதி தில்லை டென்மார்க் லண்டன் செய்திகள் தொடர்வது டென்மார்க் செய்திகள் டென்மார்க்கின் விமானங்களை உக்ரைனுக்கு மாற்றுவதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது உக்ரைனிய விமானிகள் டென்மார்க்கில் பயிற்சிகளை முடித்தவுடன் எம் பதினாறு போர் விமானங்களை உக்ரைனுக்கு அனுப்பும் என்று செய்திகள் வெளியிட வெளியிடப்பட்டுள்ளது டென்மார்க்கு எதிராக அல்கைடாவின் அச்சுறுத்தலை தீவிரமாக எடுத்துக்கொள்வதாக பீட்டர் கமல் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மக்கள் அது அது பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் டென்மார்க்கின் பெட்ரோல் டீசலின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது மின்சார கார்கள் விற்பனை எண்பத்தி ஒரு வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளமையால் டீசல் பெட்ரோல்களின் விலை அதிக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டென்மார்க்கின் கோவை கோவை தொற்றின் திரிவு ஏ ரெண்டு எட்டு ஆறு தொற்று டென்மார்க்கிலும் மற்றும் பல நாடுகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க டென்மார்க்கின் தொற்று நோய் நிறுவனம் இதனை தெரிவித்திருக்கிறது தொடர்வது லண்டன் செய்திகள் பிரித்தானியாவில் வேல்ஸில் பிக்பாஸ் என்ற வைத்தியசாலையின் கட்டப்பட்டு அறுபது ஆண்டுகள் கடந்த நிலையில் அதனுடைய மேற்கூரை வலு வலு இழந்து இருப்பதனால் அங்குள்ள நூறுக்கு மேற்பட்ட நோயாளர்களை வேறு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் பிரித்தானியாவில் பொருட்களின் விலை சரிந்து ஆறு எட்டு வீதமாக பணவீக்கம் அதிகரித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் கேஸ் மின் மின்சார கட்டணங்கள் சரிந்ததினால் பணவீக்கம் சரிவடைந்துள்ளது ஜூன் மாதத்தில் ஏழு தசம் ஒன்பது வீதமாக இருந்த பணவீக்கம் ஜூலை மாதத்தில் ஆறு தசம் எட்டு தச வீதமாக சரிவடைந்தது இதனால் பொதுமக்களின் அன்றாட செலவு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவில் ஏ ரெண்டு எட்டு ஆறு என்ற வைலோரா என்ற கொரோனா கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இதன் அறிகுறிகள் காணப்பட்ட மருத்துவர்களை தொடருமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார் மேலும் பிரித்தானியாவில் ஏழு சிறுவர்கள் சிசுக்களை கொன்ற தாதி ஒருவரும் ஆறு சிசுக்களை கொள்ள முயற்சி செய்த அவருக்கு இப்போது குற்றம் நிரூபிக்கப்பட்டு இந்த வாரத்தில் அவருக்கு தண்டனை அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை நகுலவதை தில்லை தேவன் நன்றி வணக்கம்